எந்த அளவுக்கு இருக்கிறார்னா, சீதையோட கூந்தல் முழுக்க கருணமா இருக்குமா, ராமனோட கருவண்ணம் வந்து சீதையின் மனசெல்லாம் நிறைஞ்சி ராமன் வந்து கூந்தல் வழியா பொங்கி வழிதாரு, அதனாலதான் கருணரமா இருப்பில் கம்பர் சொல்லியிருப்பாரு. அதே அளவு காதலோட இருந்து எடுத்து சொல்றாங்க, நான் நீ வந்து சிறு குட்டையை போல என் நினைவுகளை தாண்டி விடுகிறாய், நடந்து போறாங்க, சின்ன தண்ணி தண்ணி தேங்கி இருக்கு, சிறு குட்டையை போல என் நினைவுகளை கடந்து விடுகிறாய், ஆனால் நான் உன் நினைவுகள் கடலாக கிடக்கிறது எப்படி தாண்டுவது, சின்ன குட்டை போல அவங்க தாண்டிட்டு போயிடுறாங்க, உன்னோட நினைவுகள் கடல் போல காடி கிடக்கு, நான் எப்படி தாண்டிட்டு போறேன்னு கேட்கிறாங்க. காதல் சொல்ற இதே மாதிரியும் அம்மா குறித்த ஒரு இடத்துல அது ரொம்ப அருமையாக சொல்றாங்க. அம்மா குறித்தான கட்டிய வந்து ரொம்ப உச்சத்தில் அவங்க வந்து சொல்றாங்க, பள்ளி விட்ட போதும், கல்லூரியில் சேர்ந்த போதும், வேலை நிமித்தம் வெளிநாடு சென்ற போதும், திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போன அம்மாவிற்கு, திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போன அம்மாவிற்கு கொல்லி வைக்கும் தருணத்தில் வெட்டியான் சொன்னான், திரும்பி பார்க்காமல் போகும் ஒரு அன்பு. இதற்கு மேல அம்மாவை பார்க்க முடியாது, இதற்கப்புறம் அவர் திருமுகத்தை பார்க்க முடியாது, உடலை பார்க்க முடியாது. அந்த தருணத்துல வெட்டியான் சொல்றான், வாழ்க்கை முழுவதும் எந்த அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே அந்த முகத்தை நினைவுகளை ஏந்தி கொண்டு பயணம் போனோம், இனி அம்மாவை திரும்பி பார்க்க முடியாது, அதுதான் யதார்த்தம் என்கிற உச்சத்தோடு ஒரு வெட்டியான் சொல்றான். அம்மாவை திரும்பி புள்ளி வச்சுட்டு திரும்பி பார்க்காம போமா அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி அன்பை சொல்லுவதிலும் சரி, காதலை சொல்லுவதும் சரி, பெரிய தத்துவத்தை சொல்லல கூட அதை ரொம்ப எளிமையாக சொல்றாங்க. ஒரு ஜென் கதவு உண்டு, கடுமையான குளிர் இருக்கிற சீனால வந்து ஒரு இரவு ஒரு புத்த வடாலயத்தில் ஒரு துறவி என்ன பண்ணினாங்கன்னா, குளிர் தாங்காம அங்கே இருக்கிற புத்த மரத்தாலான புத்த சிலையை வந்து உடைச்சி போட்டு தீ வச்சு கொளுத்தி குளிர் கைதாரு ஒரு ஜென் மத துறவி. அங்கே இருக்கிற மற்ற துறைகள்லாம் கடுமையான கோபம், நம்ம தெய்வமாக வழிபடுற புத்தரை வந்து அந்த பையன் உடச்சி போட்டு குளிர் காயறானேன்னு சொல்லி அவரை மடத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டுருந்தாங்க. அவர் வந்து வெளியே போய் குளிர்லையும் பணியிலையும் நடுங்கிட்டு இருக்கிறார், விடிஞ்சிருச்சு. வெளியே தள்ள மனுஷன் என்னானா இருக்கானா போய் சேர்ந்துட்டானான்னு பார்ப்போம் சொல்லி மற்ற துறையெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. இந்த துறவி என்ன பண்ணார்னா, எந்த மரச்சிற்பத்தை உடச்சி குளிர் காய்ச்சாலோ அந்த சாம்பலெல்லாம் கூட்டி வச்சு அதுக்கு பூ போட்டு உத்தம் சரணம் கச்சாமி வழிபட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மடத்தலைவர்களுக்கு ஆச்சரியம், அந்த உள்ள இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேர் போடும், அந்த மடத்தலைவர்களுக்கு ஆச்சரியம், என்னையா நேற்று நைட்டு தான் புத்தரை கொடுத்தினேன், இப்போ என்னன்னா கூட்டி வச்சு புத்தம் சரணம் கச்சாமி வழிபட்டு இருக்கிறேன்னு கேட்குறப்ப சொல்றாரு, ஒவ்வொரு கணத்திலும் வாழணும், அந்த கணத்தில் குளிர் தான் எனக்கு புத்தர், அந்த கணத்தில் குளிர் தான் எனக்கு தெய்வம், நெருப்பு தான் எனக்கு தெய்வம் அந்த குளிரில், அதனால தான் நெருப்பை வேண்டி புத்தரை கொடுத்தினேன், இப்போ வந்து நெருப்பு தேவையில்லை, இப்போ புத்தர் தேவை, அதனால புத்தரை கொடுக்குறேன். கவிதா இதில் மூணு பேரில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு கணத்திலும் பிரிந்து கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இந்த கணத்தில் வந்து எவ்வளோ பேர் என்னோட உரையை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீங்க சந்தேகம்தான். 2020 வருது, அதை எப்படி போடலாம்னு சொல்லி சில பேருக்கு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கானுங்க, சாப்பாடு எப்படி போடுவானுங்க, உண்டா இல்லையான்னு தெரியலேயே இருக்கும், இன்னும் சில பேர் வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு கணத்தையும் வேறு வேறு சிந்தனைகளோடு நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை தான் அவங்க அழகாக சொல்கிறாங்க. கவிதா வந்து இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக வேலை வந்தவங்க, அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த கவிதையை படித்தோடனே சிரிப்பும் வந்தது வேதனையும் வந்தது. ஒரு இடத்துல இன்சூரன்ஸ் வாங்க போகிறாங்க, அதை வந்து அவங்கள்ட்ட கேட்டு வர்றாங்க, செத்தா காசு தருவாங்க என்று சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் செத்து போக தொடங்கின உறவுகளும் நட்புகளும். இது ஏஜெண்ட்களுக்கே உள்ள சிக்கல், ஆனால் அதுதான் தொழில், அதை சொல்லித்தான் ஆகும். எனக்கு இதை சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது, ஒரு மூத்த எழுத்தாளரை சென்னையில் இன்னொரு எழுத்தாளர் சந்திக்கிறாரு, ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. அவர் வந்து இவரை கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, என் வயசு 89ங்கிறாரு. அதுக்கு கேட்ட எழுத்தாளர் சொல்கிறாரு, பாருங்களா 39 வயசுலேயே செத்து போயிட்டாங்க, பட்டு போட்டு 28 வயசுலேயே செத்து போயிட்டாங்க அப்படின்ட்டு போகிறாரு. அப்படின்னா என்ன இவரை சாப்பிட சொல்கிறாரா? ஆக இப்படியான மனிதர்களுடைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் ஒரு இன்சூரன்ஸ் இது மூலமாக சொல்கிறாங்க. இன்னொரு கவிதையை படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக வந்தது, இப்படி இந்த புள்ள கவிதா வந்து சிறு உலையில இருந்து நான் பார்க்க வளர்ந்த பொண்ணு, எங்கள் ஊட அறிவொலி இயக்கத்தின் வீதி நாடகங்களில் இந்த விருந்தர் மாவட்டத்தின் எல்லா கிராமங்களிலும் குழந்தையாக நடித்த குட்டி பொண்ணு, இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு தத்துவத்தை சொல்கிறாங்கன்னு பார்க்குறப்ப ஒரு கவிதையில் சொல்கிறாங்க, பேருந்தில் இருந்து கொண்டு மலையை ரசிப்பது போல் அவ்வளவு ஈஸியாக இருப்பதில்லை பைக் பயணத்தின் போது எதிர்கொள்ளும் மலையை. நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், ஜன்னலை திறந்து மலையை பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம், கவிதை வருது, எவ்வளோ விஷயங்கள் வருது.
ஆனால் அதே மலையை பைக்கில் ஓட்டிட்டு போகும்போது பைக் பின்னாடி பார்த்துட்டு போகும்போது நம்மளால் அந்த மலையை ரசிக்க முடியறதில்லைங்கிறத அவளை கவிதையில் சொல்கிறாங்க. அந்த கவிதையிலிருந்து நாம் அப்படியே வாழ்க்கையை நகர்ந்து போனோம்னா நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது, ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சேஃபாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையை ரசித்தோம்னா ரசிக்க முடியாது. ஆனது ஆவணம்டா வந்து பாரலாம் என்கிற ஒரு துணிச்சலோடு நீ இறங்கி பாரு இடத்துல, என்ன மழை வருது, என்ன வெயில் அடிக்கு, எத்தனை மேடு மழை வருது, ஆனதாக பைக்கில் போய் பாரு பார்த்துக்கலாம். பிரியாவிட்டு பிரியாவிட்டு சொல்கிற மாதிரி அவங்க அந்த கதையில் வந்து ரொம்ப சார்பாக சொல்லலாங்க. இப்படி குட்டி குட்டி கவிதைக்கு இடையிலையும் ஒரு பெருத்த வரலாறு கொண்ட கதையும் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அது நம்ம முன்னுரை எழுதியிருக்கிற அன்புக்குரிய கனடா எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள் கூட அந்த கவிதையை சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு கம்பீரம் காதலில் உருகி கணிஞ்சு வழிந்தாலும் கூட எந்த இடத்துல கூட அவங்க கம்பீரத்தோடு இருக்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, நீ எனக்கு வேணுமா இல்லையா என்பதை நான் தான் சொல்லுவேன், நான் உனக்கு வேணுமா இல்லை என்பதை நான் தான் தீர்மானிப்பேன், நீ எனக்கு வேண்டுமா இல்லையா என்பதை நான் தான் முடிவு செய்வேன். அது சரி, அடுத்த டாப்பு நான் உனக்கு தேவையா இல்லை என்பதை நான் தான் முடிவு செய்வேன். அந்த ஒரு கம்பீர திமிர் இருக்கு இல்லையா, ஒரு கம்பீரமான திமிர், அதோடு அவங்க கவிதையை சொல்கிறாங்க. பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி சொல்லும்போது வந்து தமிழறிஞர்கள் சொல்லுவாங்க, தன்னோட வரிகள் முழுக்க வந்து வரலாற்றை பதிவு செய்து வைத்தவர் சொல்லுவாங்க. பூட்டிய இரும்பு பூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன, சிறுத்தையே வெளியில் வா, அந்த கவிதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த கவிதையை எழுதி முடித்ததற்கு அப்புறம் ஒரு அறிஞர் அவர் போய் கேட்டாங்களாம், அதான் கதவை திறந்த உடனே சிறுத்தை வெளியே பாஞ்சிக்கிட்டு வந்துருந்த, நீங்கள் ஏன் சிறுத்தையே வெளியில் வான்னு ஒரு வார்த்தை போட்டீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பூட்டி இரும்பு பூட்டின் கதவுகள் திறக்கப்பட்டன, சிறுத்தையே வெளியில் வான்னு பார்த்தோம், நம்ம சிறுத்தையை கூப்பிட வேண்டாமே, அது ஏன் வான் சொல்லிட்டீங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னாரா, இந்த சம்பவம் வந்து இந்த வரி வந்து அப்போ நடந்த பாரிஸ் புரட்சியின் சம்பவத்தை நான் சொல்கிறேன். பாஸ்டன் தேனி திருச்சி சம்பவம் நம்மளாம் தெரிஞ்சிருக்கோம். மக்கள் பொங்கி எழுந்து புரட்சின் போது பொங்கி எழுந்து சிறையிலெல்லாம் உடச்சிட்டு அடிமையில் வெளியே வருவாங்கன்னு காத்திருக்காங்க. யார் வரலையா அப்படி சிறையில் உடைக்கப்பட்ட பிறகு மக்கள் அப்படிக்கு அப்போ உட்கார்ந்தாங்களா அவங்க, ஏன்னா அவங்களோட மூளையை வந்து நீ அடிமை நீ அடிமை நீ அடிமை பதிஞ்சு வச்சுருக்காங்க ஆட்சியாளர். அவங்க திரும்ப வந்து புரட்சி சிறையை உடச்ச புரட்சியாளர் தான் போய் மக்களை வெளியே வாங்க வெளியே வாங்க நம்ம சுதந்திரம் படைச்சு சொல்லி வெளியே கூப்பிட்டுருக்காங்க. இந்த வரிகளைத்தான் இவர் வந்து அழகாக நான் இங்கே பதிவு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு தன்னோட ஒவ்வொரு கவிதையின் வரிகள் கிடையும் பாரதிதாசன் வந்து ஒரு வரலாற்றை பதிந்து வைத்தவர். கவிதா அப்படியான ஒரு ஆகப்பெரும் வரலாற்றை வந்து ஒரு கவிதையில் பதிந்து வச்சுருக்கிறாங்க. நீயே உழைப்பாய்கிற கவிதையில் வரிக்கு வரி நம்ம வந்து நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் சந்தித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய துயரத்தை மிகப்பெரிய அவலத்தை மூன்று மூன்று வரிகளின் பெரிய வரலாற்றை ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக வாசகனுக்கு உரைக்கும்படி சொல்லி போகிறாங்க. அது சொல்கிறாங்க பாருங்க, நீயே உழைப்பாங்கிற கவிதையில் சிவனடியாரின் சித்தம் மகிழ பிள்ளை கரியாக சமைத்து ஒரு சீராளனை, சிவனடியாரின் சித்தம் மகிழ பிள்ளை கரியாக சமைத்து ஒரு சீராளனை, தாய் பசுவின் துயரம் உடைக்க தேர்காலில் இட்டு ஒரு வீதி விலங்கனை, ஒரு வீதி விலங்கனை. இந்த நான் சொல்கிற சீராளன் வீதி விலங்கன் எல்லாம் தமிழ் சார்ந்த வரலாறுகள், என்னென்ன துயரத்தினால் நாம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் என்பதை ரெண்டு ரெண்டு வரையில் சொல்லிட்டு வராங்க. தவறாக குறிபார்த்து ஒரு சிரவணனை, சரியாக குறிபார்த்து ஒரு தில்சானை, சமகாலத்துக்கு வர்றாங்க, சரியாக குறிபார்த்து ஒரு தில்சானை, பள்ளி பேருந்தின் ஓட்டை வழியாக ஒரு சுருதியை, பள்ளி பேருந்தின் ஓட்டை வழியாக ஒரு சூழ்நிலை, பாலியல் அத்துமீறலில் பல ஆயிசாக்களை, சமகாலத்தில் பாலியல் அத்துமீறலில் பல ஆயிசாக்களை, அடிக்கடி ஆழ்துளை கிணற்றில் எண்ணற்ற நம் குழந்தைகள், அடிக்கடி மூடப்படாத ஆழ்துளை கிணற்றில் எண்ணற்ற நம் குழந்தைகளை, கும்பகோணத்து அலட்சிய நெருப்பில் நம் குளக்கொழுந்துகளை, கும்பகோணத்தில் மூன்று அலட்சிய நெருப்பில் நம் குளக்குழந்துகளை, சுனாமியின் ஓரப்பிடியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்று பல்லாயிரக்கணக்கான பிஞ்சு குழந்தைகளை பறிகொடுத்துவிட்டு பரிதவித்து கிடந்தோம், பல்லாயிரக்கணக்கான பிஞ்சு குழந்தைகளை பறிகொடுத்துவிட்டு பரிதவித்து கிடந்தோம். ஆனால் பச்சை துரோகத்தால் பறிக்கப்பட்ட உயிர் நமது ஈழத்து பாலச்சந்திரன் மட்டும்தான். பச்சை துரோகத்தால் பறிக்கப்பட்ட உயிர் தேசத்தலைவர் பிரபாகரனின் முதல்வர் பாலச்சந்திரனின் உயிர் மட்டும்தான். அதை அழகாக சொல்கிறாங்க, பச்சை துரோகத்தால் பறிக்கப்பட்ட உயிர் உன்னுடைய மட்டும்தானா செல்லமே, தேர் சக்கரம் அல்ல எங்கள் தேசத்தின் அசோக சக்கரத்தால் கொல்லப்பட்டவன் நீ. கவிதாவுக்குள்ள இவ்வளவு அரசியலும் மாற்றமும் இருக்குமா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பகையான சிங்கள பெரியர்கள், நம் பகையான சிங்கள பெரியர்கள் உன் மார்பில் குத்தினார்கள், உறவுகளான நாங்கள் தான் உன் நடும் உருளையே குத்தினோம், உறவுகளான நாங்கள் தான்
உன் நடு புதிகளையே குத்தினோம். மரணத்துக்கு பிறகும் நாங்கள் புதையும் மீது, நாங்கள் புதையும் மண் மீது புல் முளைக்கக்கூடும். மரணத்திற்கு பிறகு நாங்கள் புதையும் மண்மேட்டின் மீது புல் முளைக்கக்கூடும். ஆனால் பாலா, எங்கள் செல்லமே, எங்கள் தம்பியின் தம்பியே, நீ புதைத்த மண்ணில் நீயே முளைப்பான், நீ புதைத்த மண்ணில் நீயே முளைப்பான், ஆயிரம் ஆயிரம் பாலச்சந்திரங்களாய் முளைப்பான் என்று தலைமுறையில் அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். தொகுப்பு முழுவதும் வாசித்து முடிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மலையில தோன்ற ஒரு காட்டார் வந்து ஆக்ரோஷமாக பொங்கி வழிஞ்சு சமவெளிகள், வயல்காடுகள், நாடு தேசங்கள்லாம் கடந்து கடல்ல சேரும் போது அமைதியாக போய் சேரும். இந்த தொகுப்பு முழுவதும் வாசித்து முடிக்கும் போது எனக்கு அப்படித்தான் தோணும். கவிதாவின் அறச்சீற்றம், அன்பு வெளிப்பாடு, சக மனிதர் மீதான பரிவு, அவர் கொண்டு அவரது அன்புக்குரிய மீது அவர் கொண்டிருந்த காதல், பாசம் எல்லாமே தொகுப்போட ஆரம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட்ட காட்டாறு எல்லாம் போல பொங்கி புறாவைக்கு ஒவ்வொரு பக்கங்களா நகர நகர பார்த்தோம்னா, ஒரு வாழ்வின் அனுபவங்களை கற்று தேர்ந்த ஒரு பக்குவத்தோடு, வாழ்வை கடந்து வந்த ஒரு நிதானத்தோடு ஒவ்வொரு கவிதையாக நிதானம் முடியுது. கடைசியில் அவர் ஒரு கொள்கை முழக்க மாதிரி கவிதையை சொல்றார், எனக்கு பிடித்திருந்தது. அவர் நடந்து வந்த வாழ்வை முழுவதுமே இந்த ஒற்றை கவிதையில் அடக்கியிருக்கிறார். நீ எனக்கு பின்னால் அவதூறாக பேசுகிறாய், எனக்கு முன்னால் அன்பாக பேசுகிறாய். இந்த கவிதையை கேட்குற எல்லாருக்கும் நம்மளதான் சொல்கிறாங்களோ போகணும், அல்லது நமக்கு வேறு ஞாபகங்கள் நிலைவரக்கூடும், வேறு பல முகங்கள் ஞாபகத்துக்கு வரும், அதுதான் அந்த கவிதைக்கு வெற்றி. நீ எனக்கு பின்னால் அவதூறாக பேசுகிறாய், எனக்கு முன்னால் அன்பாக பேசுகிறாய். நான் எதை கொள்ள எதை தள்ள, நான் எதை கொள்ள எதை தள்ள, எல்லாருக்குமே திஸ்கள் இருக்குது. நான் என்ன செய்வேன், நான் எனக்கு முன் நிற்கும் உன்னையே தேர்வு செய்வேன், எனக்கு முன் நிற்கும் உன்னையே தேர்வு செய்வேன். நான் உன்னை போல பேருக்கு அன்பு கொண்டவர் அல்ல, பேரன்பு கொண்டவர். நான் உன்னை போல பேருக்கு அன்பு கொண்டவர் மட்டுமல்ல, பேரன்பு கொண்டவர் என்று இந்த தொகுப்பு முழுவதும் தன் பேரன்பத்தையும் பெருஞ்சீற்றையும் அன்பையும் அரசியத்தையும் கலந்து தந்திருக்கும் அன்புக்குரிய கவிதாவிற்கு வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அன்புக்குரிய சகோதரி உஷா கனவு அவர்களின் வண்ணமலை முழு தொகுப்பு குறித்து கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஒரு திரைப்பட பாடல் உண்டு. தூதுவளை இளாரச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா இந்த ஒரு பாடல் நமக்கு நல்லா தெரியும். அப்படி ஒரு குண்டு அந்த அப்படி பாடல் குண்டு கவிதை எழுதினாங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த தொகுப்பு முழுவதும் உஷா கனவு தன் மாமனுடன் உரையாடிய பாடல்களின் அன்பு கவிதை பட்டகமே இதை சொல்லலாம். நான் கவிதா குறித்து பேசும்போது முதல்ல சொன்னோம் இல்லையா, 79 பக்கங்களுக்கு ஒரு வாசகர் சார்பாக சொல்லியிருந்தார்கள், அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் 79 பக்கங்களையும் சாண்டியனோட தமிழையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். நம்ம கடல் எப்படி இருக்குது, அலை எப்படி இருக்குது, கப்பல் எப்படி வருது, கப்பல் மேலே பறக்கிற குடி எப்படி வருது, எல்லாமே தமிழையை தோய்ந்த வார்த்தைகள், தமிழின் இனிமை கலந்த வார்த்தைகள். அந்த சாண்டியன் எழுத்தையும் நாம் கொண்டாட வேண்டும். உஷாவின் தொகுப்பா அப்படி சொல்லலாம். கவிதா சார்பாக சொன்ன விஷயத்தை சார் கவிதா வந்து சார்பா, நான் திருவிழாவில் நீ குழந்தைய திருவிழாவில் வச்சிருவேன், நீயே திருவிழாவாக இருக்கிற என்ன செய்யணும் சொன்ன விஷயத்தை இவங்க வந்து எல்லா பக்கங்களையும் தான் அன்பாக நினைச்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. அவங்க ஆசிரியராக இருக்காங்க, அதுதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, செந்தலின் மீது அமர்ந்துள்ள வெப்பத்தை கரங்களில் ஏந்தி நீ செவ்விதழில் குடிகொண்ட கொடுமையை கலந்து இந்த இரவுக்கு பரிசளிக்க ஆசை, இருந்து கொண்டிருந்த சருகுகளில் உந்த நரியில் உன் சுவாசமும் வாசமும் என் மோகத்தையில் முத்தங்க கடந்து முக்தி அடைகிறேன். இப்படி இலக்கிய தரமான வார்த்தைகளை போடுற உஷா வந்து அசலான கரிசல் காட்டிக்காரி. ஒரு எளிய கிராமத்து பெண்ணை இன்னும் நல்லா அழகா சரியா சொல்லணும்னா ஒரு காட்டுச்சிரிக்கி. ஒரு காட்டுச்சிரிக்கி தன் காதலை எப்படி கொண்டாடுவாள் என்றால், இப்ப நான் வாசிக்கிற வார்த்தையில தான் அப்படிதான் கொண்டாடுவாங்க. மாமா சொல்றாங்க, மாமா கத்துகிற குழந்தை போல உனக்காக பிடிவாகும், பத்தி எறியும் மலைக்காடா எங்காரம், கத்துகிற குளத்தை போல உனக்காக பிடிவாரம், பத்தி எறியும் மலைக்காடு எங்காரம், புவி ஈர்ப்பு விசை மீறி கூட்டு குறுமிளகா. அந்த சந்தேகத்தை அவங்க கேட்டேன், அது என்ன குறுமிளகான்னு சொல்லி அவன் என்ன சொன்னா, மிளகா வந்து மேலே அந்த குறுமிளகா மட்டும் புவி ஈர்ப்புக்கு கட்டுப்படாமல் நேரம் வானம் பார்த்து வளரும். கிராமத்து பெண்கள் தான் அவனாக சொன்னாங்க, புவி ஈர்ப்பு விசை மீறி கூட்டுது குறுமிளகா, விசை மீறி தேடி வாங்க காத்துது என்னழகா. ஒரு எவ்வளவு எளிய காதல் வந்து ரொம்ப அழகாக சொல்றாங்க. எனக்கு இந்த கவிதையை சொல்ற இடத்துல கண்மணி போன சேரன் ஒரு கவிதையை சொல்லணும் போல தோணுது. அவர் உலக சொல்வாரு, கைவளையலை ஏற்றி விட்டு கம்மங்கூளை கரைக்கிறாள் அவள், கைவளையலை ஏற்றி விட்டு க
கம்மங்கூளை கரைக்கிறாள் அவள். அவள் கைப்பட்ட கூளை ருசிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இறங்கி கொண்டே இருக்கிறது வளையல். கூளை கரைக்கிறப்போ வளையல் இறங்குறது ஒரு இயல்பான சம்பவம். அதை கண்மணி சொல்றாரு, கைவளையில ஏற்றி விட்டு கம்மங்கூளை கரைக்கிறாள் அவள், அவள் கைப்பட்ட கூளை ருசிப்பதற்காக மீண்டும் மீண்டும் இறங்கி கொண்டே இருக்கிறது வளையல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி காதலில் தான் அவங்க முட்டாடி கிளைக்கிறாங்கன்னா எந்த இடத்துல பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணுமோ அந்த இடத்துல மிக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. எரிகின்ற நெருப்பில் இரும்பு பாகாக நான் இருக்கிறேன், நீங்கள் 1000 அடிகள் அடித்தாலும் இரியே இருப்பேன், ஏனென்றால் நான் பெண். நீங்கள் 1000 அடிகள் அடித்தாலும் நான் இரியே இருப்பேன், ஏனென்றால் நான் பெண். பெண்கள் எப்படி பெண் அன்பானதான் இருப்பாங்களோ அதே மாதிரியும் எந்த நேரத்தில் ஆவேசப்படணுமோ அப்படி ஆவேசப்படவும் செய்வாங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. தொகுப்பை படிக்கிறப்ப எனக்கு நிறையா விஷயங்கள், நிறையா வார்த்தைகள் புதுசு புதுசாக இருந்தது. அவங்கள்ட்ட கேட்டப்ப சொல்லாமல் என்ன, அவங்க கேட்டப்ப சொன்னாங்க என்ன, எல்லாமே நெல்லை வழக்கு வெட்டார சொல்லுங்களேன். உடனே சட்டரசம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது, அது என்னப்பா சட்டரசம்னா என்ன வார்த்தைப்பான்னு கேட்டேன். அந்த கவிதை வந்து, எச்சில் பண்டம் என்றும் பிடிக்காத அவளை சட்டரசம் என்னும் பெயரில் எச்சிலையே சாப்பிட அமர வைத்தால் அன்னை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணமான புதுசில் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஆரப்ப, கணவரோட ஆரப்ப, கணவர் சாப்பிட்ட எச்சி சோரை மனைவி சாப்பிடணுமா, அந்த வட்டாரம், அந்த வட்டார அந்த வழக்கு பேர் வந்து சட்டரசம். வாழ்க்கை முழுவதும் எச்சில் சாப்பிட்றது பிடிக்காத ஒரு பெண்ணை திருமணம் முடித்தோன்னே கணவர் சாப்பிட்ட எச்சில் ரசத்தை சாப்பிட வைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, இளவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் சொல்கிற வார்த்தையை இருக்கிற பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பக்காவும் சாக்குகளும் பரிதவித்தன. பக்கான அழைக்கிற நாளைக்கு ஒரு பேர், பக்காவும் சாக்குகளும் பரிதவித்தன, முக்காக்குடி நெல்லைக்கு எக்காலம் காண்போமென. பக்காவும் சாக்குகளும் பரிதவித்தன, முக்காக்குடி நெல்லை நீ எக்காலம் காண்போமென. ஒரு விவசாயத்தின் அழிவை வந்து முக்காக்குடி நெல்லை கூட அப்படி நாம் ஒட்டுமொத்தமாக பார்க்க முடியாத சூழல் வரும் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக சொல்கிற ஒரு விவசாய குடும்பத்தை விவசாயத்தின் குரல் விழிக்கிற பெண்ணாக இருக்கிறாங்க. தாய்மை என்பது எது, அவங்க பெயர் அழகாக சொல்கிறாங்க, தாய்மை என்னும் அன்பு மில்லிர பெண் உறுப்புகள் வேண்டியது, சூழ்கொள்ளாத கற்பப்பையும் நெஞ்சிலே சுமக்கும் கற்பப்பைகளும் தாய்மைக்கு தகுதியானவை. 5 வயது சிறுமி தம்பிக்கு தாயாகிறார், 5 வயது சிறுமி தம்பிக்கு தாயாகிறார். தாய்மை உணர்ச்சி வேற ஆராய்ச்சி வேண்டாம், ஆழத்திலே அன்பு போதும் அப்படி சொல்றாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்தது, அவங்களோட அப்பாவை கொண்டாடுறாங்க நீர் கவிதை. ஆனால் ஒரு 3 வரியில் வந்து ஒட்டுமொத்த அன்பு, தன் அப்பாவின் மீதான ஒட்டுமொத்த அன்பு வந்து ஒரு 3 வரியில் சொல்கிறாங்க பாருங்க. இளைய என்ற வார்த்தைக்காகவே ஏழேழு ஜென்மமும் உன் மகளாக பிறக்க ஆசை. பெண்கள் எல்லாரும் அனுபவிச்சுட்டோம், அப்பா வந்து பேர் சொல்லி கூப்பிடுவதிலோ, அதோட நம்ம வடக்கு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயி இல்லைன்னா தாயின்னு கூப்பிடுவாங்க. நம்ம விட்டாங்க ஏழை அப்படின்னு அன்போட அப்பா வாழ்ந்தன்னு கூப்பிடுவாங்க. ஏழை என்ற ஒரு வார்த்தைக்காகவே ஏழை ஜென்மம் உன் மகளாக பிறக்க ஆசை அப்படின்னு சொல்லி அப்பா கொடுத்து பேசுகிற அவங்க தான் தன்னோட மகளுக்கு ஒரு கவிதை சொல்கிறாங்க. தன்னோட மகளுக்கு ஒரு கவிதை சொல்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, நம்ம உற்சாகத்துக்குலாம் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி காதலாக கொண்டாடிக்கிற உற்சாகத்தை மகளுக்கு சொல்கிறாங்க. உயிரோடு உள்ளதெல்லாம் சக உயிரி, மகளுக்கு அறிவுரை சொல்கிறாங்க, உயிரோடு உள்ளதெல்லாம் சக உயிரி, சமமாய் நடத்து, நீயும் சமம் என்பதை உணர்ந்துடு, உனக்கு மேலானவன் இல்லை உனக்கு கீழானவன் இல்லை, எல்லோரும் சமம் என்பதை உணர்ந்துடு, இன்பமும் துன்பமும் இணை நீயாக போட என்பதை உணர்ந்துகொள், உள்ளத்தோடு உயர்ந்து வாழ்ந்து சொல்கிறாங்க. நிறைய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப போகிற போக அவர் தூக்கி போட தூக்கி போட்டு போகிற வார்த்தை வந்து ஆச்சரியமாக இருக்கு. உடனே சொல்கிறாங்க, கம்மங்காடு கரிசக்காடு கடலை போடு சவக்காடு விளஞ்சோடு வயக்காடு மக்கனையாக போகிறதுக்கு கைப்பிடிச்சு நடக்கையில் நடக்கையில் கருத்தமைச்சா காதல் கூட துணவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போகிறாங்க.